வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் முதல் T20 ஆட்டம் நடக்கிறதால இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரு அணி வீரர்களுமே விசாகப்பட்டினத்தில் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இப்போ ஆஸ்திரேலியா அணிக்கிட்டேருந்து நம்ம இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி தரக்கூடிய விதமாக எந்த பிளேயரை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு விராட் கோலியும் தோனியும் அவங்க எந்த பிளேயரை சொல்லியிருக்காங்க, அதுக்கான காரணத்தையும் அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போது அந்த ப்ரெஸ் மீட்டில் விராட் கோலி அவர்கள் என்ன தெரிவிச்சிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா பக்கமிருந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி தரக்கூடிய பிளேயர்னா அது மார்கஸ் டோனிஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலியை பார்த்தினா இப்போ ஒரு பேட்டியில் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. அது எதுக்காக அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு விராட் கோலி என்ன தெரிவித்தார்னா, கடந்த சில நாட்களாகவே ஆஸ்திரேலியாவில் நடக்கிற உள்ளூர் BBL ஆட்டங்களில் மார்கஸ் டோனிக்ஸ் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படின்னும், மேலும் அவரோட விளையாடும் முறைகள் நாளுக்கு நாள் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி தெரிவிச்சிருந்தார். மேலும் இந்த BBL சீரீஸில் மார்கஸ் டோனிக்ஸ் அவர் இது வரைக்கும் 13 ஆட்டங்கள் விளையாண்டு 533 ரன்கள் அதில் அவர் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஆவரேஜும் 50 மேலே இருக்குது, ஸ்ட்ரைக் ரேட்டும் 130 மேலே இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவுக்கு எதிராக விளையாட போகிற தொடரில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு தாக்கம் அளிக்க போகிறது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மார்கஸ் டோனிக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதே போல் இதே கேள்விக்கு இப்போ நம்ம MS தோனி அவரும் என்ன தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் எல்லா பிளேயர்களுமே இப்போ அவங்க நல்ல திறனோட நல்ல ஃபார்ம்லி தான் இருக்காங்க, அதனால் இந்த தொடரில் எல்லாருமே இந்தியாவுக்கு எதிராக நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம MS தோனி அவர் தெரிவிச்சிருந்தார். சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்க இருக்கிற இந்த முதல் T20 ஆட்டத்தில் நம்ம இந்தியனுக்கு எதிராக மார்க்ஸ் டோனிக்ஸ் அவர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னும் நம்ம விராட் கோலி அவர்கள் அவர் தெரிவித்ததை பற்றியும், அதே போல் MS தோனி அவர் தெரிவித்ததை பற்றியும் இப்போ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.